பிசி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஆறாம் வகுப்பு தமிழோட இரண்டாம் பகுதி பார்த்துருவோம். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 10 நூல்கள் மற்றும் ஆசிரியர்களோட விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக அடுத்த 10 தலைப்புகள் பார்க்கலாம். இதோட ஆறாம் வகுப்பு தமிழ் முடியுது. இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எல்லாமே கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் இதுக்குள்ளே எல்லாமே கவர் ஆயிரும். தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்குரிய மேற்கோள், செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது போலத்தான் இருக்கும். நெல்சன் மண்டேலா. சரி வாங்க, ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம். துன்பம் வெல்லும் கல்வி. இயற்றியவர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அதாவது திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், அதாவது மூவியெல்லாம் சாங் இயற்றியவர், மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். யார்? மக்கள் கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருள்னு பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நெறி, நெறினா வழி, அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இதோட முதல் பகுதி யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு முதல் பகுதியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த PDF வந்து கீழே கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். செகண்ட் பாடல், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை ஏற்றவர் வந்து பெருவாயின் முள்ளியார். ஒரு ஊர் பார்த்திங்கன்னா கயத்தூர். இந்த ஆசாரக்கோவை அப்படின்னா நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. எப்படி? நல்லொழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 100 வெண்பாக்களை கொண்டது. சரிங்களா? ஆசாரக்கோவை வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. சொல்லும் பொருளும் பாருங்கள். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல், நட்டல், நட்பு கொள்ளுதல். அடுத்த பாடல், கண்மணியே கண்ணுரங்கு. தாலாட்டு, அதாவது தாலாட்டு பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. தாலாட்டு அது வந்து வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தால் அப்படின்னா நாக்கு அப்படின்னு பொருள். அதை நாவை அசைத்து பாடுவதால் இதற்கு தால் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தை அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு ஆகும். சொல்லும் பொருளும் பாங்க. நந்தவனம் பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணா இசை, தெரிஞ்சது. இழைத்து அப்படின்னா செய்து. அடுத்து லெசனில் இருந்து எடுத்துருக்கோம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. எப்படி? இன்றைய கொண்டாடக்கூடிய நம்ம போகி பண்டிகை தான் அந்த காலத்தில் வந்து இந்திர விழா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பொங்கல் பற்றி, தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. நல்லா பாருங்கள், ஆண்டு அப்படின்னா அந்த தையோட முதல் நாள், அதான் ஆண்டு. அவரோட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர், அதாவது கிமுலேயே 31 பிறந்திருக்காரு. எனவே திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம நடப்பு ஆண்டுகளோட ஒரு 31 வருடத்தை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2020 அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா அதோட 31 ஆட் பண்ணி 2051. சரி, ஓகே. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? பஞ்சாப் மாநிலத்தில் வந்து லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்த தான் தைத்திருநாள் தான் பஞ்சாபில் வந்து லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குஜராத், ராஜஸ்தான் அது வந்து மேலே அது ஒரு ஓரத்தில் இருக்கும், அது உத்தராயன். சரிங்களா? பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா லோரி. பஞ்சாபில் அதிகமாக லாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஞாபகம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லோரி. மற்ற ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் நாலு மாநிலங்கள் வந்து மகர சங்கராந்தி. சரி, ஓகே. அடுத்து நானிலம் படைத்தவன். இயற்றியவர் வந்து முடியரசன், இயற்பெயர் வந்து துறைராசு. இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. அது பெண்கள் சம்மந்தமாக வர்ற மாதிரி இருக்கும். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பாராட்டப்பட்டவர். ரொம்ப மோஸ்ட்லி முக்கியமான குவஸ்டின்ஸ், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அடிக்கடி கேட்கக்கூடியது முடியரசன். அப்படி இல்லாட்டினா ஆப்ஷனில் வந்து துறைராசு அப்படின்னு இருக்கலாம் இயற்பெயர். பார்த்துக்கோங்க. இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சொல்லும் பொருளும், மல் எடுத்த வலிமை பெற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கலனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆளினா கடல். சரி, ஓகே. கடலோடு விளையாடு. நெய்தல் திணையை பற்றி கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சதான். நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் வந்து பரதர் பரத்தியர், அப்படி இல்லாட்டினா எயினர் ஏற்றியர்,
தொழில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், பூ வந்து தாளம். அதாவது கடலோடு விளையாடு இந்த பாடல் வந்து வாய்மொழி இலக்கியம். இப்போ தொகுத்தவர் அப்படின்னா சு சக்திவேல், நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற ஒரு நூலில் வந்து இதை தொகுத்திருக்கார். சொல்லும் பொருளும் கதிர் சுடர்னா கதிரவினின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடுகள், அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துகள். அடுத்து ஒரு இலக்கணத்திலிருந்து ஒரு பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்று சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இதுவும் வந்து இப்போதைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அது எங்கன்னா ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. நம்ம வந்து சுட்டெழுத்து வந்து மூணு பயன்படுத்தியிருக்கோம், ஆ இ உ. இப்போ இப்போதைக்கு இருக்கிறது வந்து அண்மையை சொல்கிறதுக்கு வந்து ஈயும், சேமையை சொல்கிறதுக்கு வந்து ஆவும் இருக்குது. இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட வந்து ஊ அப்படின்றது வந்து இப்போதைக்கு நடப்பில் இல்லை, வேறு ஏரியாவில் வந்து இருக்குதா சொல்கிறாங்க. ஓகே. பாரதம் அன்றைய நாற்றங்கால், இயற்றியவர் வந்து தாரா பாரதி, இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இவர் வந்து கவி ஞாயிறு எனும் வந்து அடைமொழி பெற்றவர். யார் தாராபாரதி? தான் கவி ஞாயிறு. இது இம்பார்ட்டன்ட், கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று தாரா பாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நொழி வெளிச்சங்கள் முதலான இவர் இயற்றிய நூல்களாகும். இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. தாராபாரதி ஓகே. சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா மெய்னா உண்மை, தேசம்னா நாடு, ஈஸியானதான். அடுத்து பராபர கன்னி, இயற்றியவர் தாயுமானவர். இவர் வந்து திருச்சியை ஆண்ட, சாரி அது தப்பாக கொடுத்துருவோம், திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெரு கணக்கராக பணிபுரிந்தவர். சரிங்களா, தாய்மானவர் சிக்ஸ்த்தில் வரும். அடிக்கடி எல்லாமே படித்ததான் தாய்மானவர் பாடல் என்னும் நூலில் உள்ளது. தமிழ் மொழியின் உபநிடதம் இம்பார்ட்டன்ட். தமிழ் மொழியின் உபநிடதம் எனும் போடுற நூல் வந்து தாய்மானவர்கள் பாடல்கள். சரிங்களா, கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை பேர் தான் கன்னி. சொல்லும் பொருளும் இப்பான் பார்க்க, செம்மையருக்கு அப்படின்னா சான்றோர்க்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. நீங்கள் நல்லவர். அதாவது இது இயற்றியவர் பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் வந்து கலீல் ஜிப்ரான். சரிங்களா, லெபனான் நாட்டைச் சேர்ந்த கலீல் ஜிப்ரான். கவிஞர் வந்து அவர் கவிஞர், நூலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். பாடப்போது வந்து மொழிபெயர்த்திருப்பா பார்த்தீங்களா, அவர் வந்து கவிஞர் புவியரசு. தீர்க்க தரிசி அப்படின்ற நூலில் வந்து இவர் லெபனான் நடிச்ச இந்த கலீல் ஜிப்ரான் இயற்றிய நூலான நூலை வந்து இவர் வந்து மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா, சொல்லும் பொருளும் சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. சரி ஓகே. ஆசிய ஜோதி, இயற்றியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார், 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், கவிமணி எனும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. புத்தரின் வரலாற்றை கூறுவதான் இந்நூல். சரிங்களா, சொல்லும் பொருள் மாறி வந்து மலை, கும்மினா வயிறு, இம்பார்ட்டன்ட் பூதலம்னா பூமி. லாஸ்டில் வாழ்க்கை என்பது வந்து நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. கூறிய வந்து அன்னை தெரசா. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கூறியவர் பார்த்தீங்கன்னா கைலாஸ் சத்யார். சரி ஓகே, இதோட சிக்ஸ்த்தில் முடியுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, தேங்க்யூ.